அற்புதமாக உருவான கதைகள். நவீன தொழில்நுட்ப உதவியுடன் வளர்ந்து வரும் மருத்துவத்துறையில் செவிலியர்களின் பங்கு இன்றியமையாததாகும். நோயாளிகளுக்கு இரண்டாம் தாயாக உள்ள செவிலியர்களை போற்றி பெருமைப்படுத்த வேண்டிய தினம் இன்று. ஆம், சர்வதேச செவிலியர் தினம் இன்று. இது ஆண்டுதோறும் மே 12 கொண்டாடப்படுகிறது. 1965 ஆண்டிலிருந்து இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் இந்த தினத்தை கடைபிடித்து வருகிறது. ஒரு மருத்துவமனையின் இன்றியமையாத ஊழியர்கள் செவிலியர்கள் என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். வீட்டில் எவ்வளவு பணிகள் பொறுப்புகள் இருந்தாலும் தன்னை நம்பி வரும் நோயாளிகளின் உயிரை கருத்தில் கொண்டு அவற்றை தவிர்ப்பது சிறிது மனவலியை ஏற்படுத்தினாலும் நோயாளிகள் உடல் குணமாகி நன்றி என்று சொல்லும் போது சொந்த காரணங்களால் ஏற்பட்ட அனைத்து வலியும் பஞ்சாக பறக்கும் செவிலியர்களுக்கு. அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, மகப்பேறு பிரிவு என மருத்துவத்தில் முக்கியமாக கையாள வேண்டிய பிரிவுகளில் கூடுதல் கவனமும் நுட்பமும் மட்டுமின்றி அளவிற்கு அதிகமான பொறுமையும் தேவைப்படுகிறது. செவிலியர்களான அவர்களுக்கு அந்த உணர்வுகள் இயல்பாகவே வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். குடும்பங்களின் பங்களிப்பும் அதில் இன்றியமையாதது என்று நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மேலும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தங்களை இத்துறைக்கு ஏற்றாற்போல் மெழுகேற்றி கொண்டாலும் சிரித்த முகமும் பரிவான பேச்சுமும் மட்டுமே நோயாளிகளை குணமாக்கும் மருந்து என்று செவிலியர்கள் கூறுகிறார்கள். செவிலியர்கள் என்றாலே பெண்கள் என்ற பிம்பத்தை உடைத்தெறிந்து வருகின்றனர் ஆண்கள். பெண்களை போன்றே பொறுமையும் பரிவும் சேவை செய்யும் மனப்பான்மை ஆண்களிடையே அதிகரித்து வருகின்றது. தற்போது செவிலியர்களில் ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இதுதான் காரணம் என்கின்றனர் வல்லுநர்கள். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்பவர் 1820 மே 12 இத்தாலி நாட்டில் பிறந்தார். இவர் பொதுமக்களுக்கும் போரின் போது பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கும் சிறப்பான மருத்துவ சேவை வழங்கி பலரின் பாராட்டை பெற்றார். இவரின் தன்னலமற்ற மருத்துவ சேவையை கௌரவிக்கும் வகையில் நைட்டிங்கேல் பிறந்த தினமான மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக 1965 முதல் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டில் மட்டுமல்லாது உலகளவில் மக்களின் ஆரோக்கியத்திற்கு செவிலியர்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்குகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட செவிலியர்களுக்கு சர்வதேச செவிலியர் தின வாழ்த்துக்கள். நன்றி.